அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ப்ரோக்ராமில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண, அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் அவங்க படம் ஆடியோலாம் அவங்க படம் ப்ரொமோஷன் மட்டும்தான் யோசிப்பாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் வெற்றி பெற்ற இந்த இளம் இயக்குநர்களை பாராட்டி கௌரவித்ததற்காக நான் வந்து ஒரு ரசிகனாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல முயற்சி, இதை இனிமேல் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்குது, சினிமாவிலையும் என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி இங்கே பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்து சீக்கிரமாக நல்ல படங்கள்லாம் ஓடணும். அதுக்காக சில நல்ல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 1 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமா சந்திக்க போகுது, பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் வசந்த் அவருக்கு இது ஹீரோவா 2வது படம் நினைக்கிறேன். ஆ, ஹீரோ 2வது படம் இல்லையா? ஓகே. நிறைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் ஆகி கூட செகண்ட் இன்னிங்ஸில் லீட் ஆகி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியாலாம் வின் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அதனால் இந்த உங்களுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். தெரியுது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டமோ பயமோ ஒரு நர்வஸோ இல்லை, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவை கருப்பு தான், கருப்பு தான் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரு. அது உங்கள்கிட்ட இருக்கு, அந்த தகவல் இங்கே இருக்குது. தமிழனுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது. அப்புறம் வந்து இசையமைப்பாளர் பிரேம்ஜி அவர் வந்து, அவங்க அப்பா வந்து லிரிக் ரைட்டராக இருந்து, கங்கையமணன் சார் லிரிக் ரைட்டராக இருந்து அப்புறம் இசையமைப்பாளராகி அப்புறம் டைரக்டராகி அப்புறம் நடிகரானார். இவர் நடிகராக இருந்து இப்போ இசையமைப்பாளராக இருக்காரு. இனிமேல் வந்து லிரிக் ரைட்டர் ஆவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக டைரக்டர் ஆவார். ஏன்னா அவங்க பிரதர் ஒரு பெரிய நல்ல டைரக்டர். அவருடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில். அவர் வந்து என்னுடைய ஒரு படத்தில் வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து அவரோட வந்து சந்திச்சார். நான் சொன்னேன், உங்கள் டேஸ்ட் வேறு, என் டேஸ்ட் வேறு, நீங்கள் ரொம்ப நல்லா வர வேண்டிய ஒரு ஆள். நான் என் படம் நீங்கள் பண்ணீங்க, நான் வந்து மெலடி தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன், அது தப்பாகிடக்கூடாது, வேண்டாம். ஏன்னா ஒரு பீஸா பர்கர் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு பீஸா கட் இருக்கு, ஒரு கேஎஃப்சி இருக்குது, பர்கர் இருக்குன்னா ஒரு மெக்டோனால்ட் இருக்குது, அந்த டேஸ்ட் வேறு. பட் என்ன இருந்தாலும் சரவணம் போன இந்த ஸ்டைல் வேறு. சரவணம் உள்ள போய் பீஸா பர்கர் அப்படின்னு சொன்னால் யாரும் சரவணம் முன் போகிற கஸ்டமர்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதை அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஈவன் அந்த டேஸ்ட் இருந்தாலும் கூட. அதனால் வேணாம், நீங்கள் வேறு மாதிரி படங்கள் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு தான் டேங் பண்ணணும், ஏன்னா என் படத்தில் அவர் பண்ணல, இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ என் படம் பண்ணி வேறு மாதிரியான ஒரு டியூன் பண்ணி அது ஜனங்கள்ட்ட ரீச் ஆகாமல் இருக்கிறத விட இந்த மாதிரி அழகாக இதில் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பண்ணியிருக்காரு ரெண்டு சாங்குமே. இதில் என்னென்னா, சரண்யா மேடம் வந்து அவங்க ஹீரோயினாக நடிக்கிற காலத்தில் கூட அவங்க வந்து டான்ஸ் ஆடியே நான் பார்க்கல, அதுவும் ஃபோக் டான்ஸ் ஆடி நான் பார்க்கவே இல்லை. ஒரு அம்மா கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அது ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அது இந்த படத்தில் தான் நினைக்கிறேன். அந்த முயற்சியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் அந்த 2வது சாங் மணி மணின்ட்டு அந்த ராஜசுந்தரம் அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி வந்து ஃப்ரேமிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கேமராமேன் வெங்கடேஷ் எனக்கு தெரியும். நான் என்னுடைய இந்த படத்துக்கு கூட அவரை ஒளிப்பதிவாளராக அவரை கேட்டேன். அவர் ஒரு தெலுங்கு படத்தில் பிஸியாக இருந்தனால அவரால் பண்ண முடியல. சமீபத்தில் அந்த ஒரு 10 என்னைக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேமராமேன் அவர். ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேமிங், ரொம்ப நல்ல ஒரு ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும் அவர்கிட்ட. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் வெங்கடேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இதன் மூலமாக சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய் வசந்த். அவருடைய அப்பா எனக்கு நல்ல பழக்கமானவர், நேர்மையான ஒரு தொழிலதிபர். ஏன்னா எல்லாமே தொழிலதிபர்கள் வந்து உயர்ந்திருக்கிறாங்க, ஆனால் படிப்படியாக அதுலேயும் ஒரு ஒழுக்கம். அவருடைய வியாபாரத்துலேயும் சரி வார்த்தையிலும் சரி சிக்கனம், அதே நேரத்தில் அணுகுமுறை எளிமை எல்லாமே அவர் சொல்லலாம். இத்தனைக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் யாரும் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தன்மையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய மகன் இன்றைக்கு சொந்தமாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி பண்ணாங்க, அதுதான் அப்பானுடைய ட்ரைனிங்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே அவங்க நினச்சிருந்தால்
சொந்தமாகவே 10 படங்கள் எடுத்து 10 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கலாம். இப்படி இல்லை, நாடோடிகள் படம் அப்படி சின்ன சின்ன கேரக்டருங்களாக பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ப்ரொடக்ஷன் என்ன என்ன எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பிறகு என்னமோ நடக்குது. அதாவது இப்போ விக்ரமன் சொன்ன மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பு அதுக்கும் பாருங்க இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்களுக்குள்ள பல அமைப்புகள் இருக்கு, என்னமோ நடக்குதுன்னு அற்புதமான அந்த லெட்டரிங்லேருந்து ஃபாண்ட்லேருந்து அழகாக பண்ணியிருந்தாங்க டிசைன்லேருந்து. இன்னொரு அமைப்பு, இப்போ பெரிய சிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அவர் பல கோடி கிட்டத்தட்ட 10 கோடி மேலே செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை, டப்பிங் படத்தை வாங்கி அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு சொல்லி வேணுமானே இந்த விளம்பரத்துக்கு போட்டியாக அந்த விளம்பரத்தை விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த மன உளைச்சல், ஏன்னா அந்த படப்பாளிகளுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் இருந்தாலும் ஒரு நடிகராக இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இம்மிடியட்டாக இன்னைக்கு நேராக வந்து எங்கள் கவுன்சிலில் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த அமைப்பின் சார்பிலையும் கேட்டு இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம், தயவுசெய்து இப்படி குழப்பாதீங்க, என்ன செய்யலான்னு கேட்டால் அதுக்காக கேட்கப்பட்டது ஒரு 15 லட்சம் வேணும்னா கொடுங்க, நாங்கள் படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணுறோம், அந்த படத்தை அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்றது. நான் விஜய் வசந்த் கேட்டேன், அவரும் வந்து அவர் பிரதரும் வந்திருந்தார். சார் எல்லாம் பிசினஸ் பீப்புள், அதான் நான் தான் சொல்கிறேன், அவங்க அப்பானுடைய ட்ரைனிங்கில் வந்ததுனால ஓரளவு டெம்டேஷன் செய்யலாமான்னு நான் சொன்னேன். இப்படி அவங்களுக்கும் அந்த உடன்பாடு இல்லை, உறுதியாக இருந்தாங்க, இல்லை சார் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண விரும்பலை, பட் ஏதாவது நீங்கள் அமைப்பின் சார்பில் ஏதாவது அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம், தயவுசெய்து நான் சொன்னேன். இது வந்து இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி, தயவுசெய்து இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் உருவாக்காதீங்க, நீங்கள் விடுங்க, அவங்க ரிலீஸ் பண்ணட்டும், நிச்சயமாக அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு. அதே போல் அந்த நபர் வந்து அப்புறம் 15லேருந்து 7.5 லட்சமாவது கொடுங்க, நான் படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணுறேன். இல்லை இல்லைங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் ரிலீஸே பண்ணி ஆகணும், அவங்க வேணும்னா தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த படத்தை என்னமோ நடக்குது ரிலீஸ் பண்ண, அந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு அந்த படன்றது அன்னியோடு முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் பண்ண நூன் சோவு, ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயம், இது இது வந்து உண்மையிலே கண்டிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே போல் சமீபத்தில் ரிலீஸ் ஆன இவன் வேறு மாதிரின்னு ஒரு படம், கிட்டத்தட்ட அது பிரபுனுடைய சன் விக்ரம் பிரபு நடித்தது, அது போஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார், திருப்பதி பிரதர்ஸ். அந்த படம் ரிலீஸ் ஆகி அனௌன்ஸ்மெண்ட்டு 13ஆம் தேதி டேட்டும் போட்டாச்சு, அட்வான்ஸ் புக்கிங் போட்டாச்சு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அந்த அமைப்பில் 5 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பதிவு செய்த அந்த தலைப்பை இவள் ஒரு மாதிரின்னு சொல்லி ஒரு விளம்பரம், ஒரு கேவலமான ஒரு படத்தை வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா தயவுசெய்து நான் சொல்லி ஆகணும் இது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மன உளைச்சல் எப்படி எப்படி ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்கள். இண்டஸ்ட்ரி மொத்தம் வந்து இது பரபரப்பாக பேசப்பட்டது, உடனடியாக அதை ரிமூவ் பண்ண சொன்னாலும் அவங்க அதுக்கு இதே மாதிரி ஏதாவது காசு கிடைக்குமா, ஏதாவது பணத்தை பிளாக்மெயில் பண்ணலாம்னு வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் துணிச்சலை போஸ் அதை பற்றி கவலைப்படையில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த படம் அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆச்சு, அன்னையோட அந்த விளம்பரத்தோடு முடிஞ்சு போச்சு அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கணும், உண்மையிலே என்னுடைய எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன், வேண்டுகோளாகவும் சொல்கிறேன். அந்த அமைப்புகள் இப்படிப்பட்ட தலைப்புகளை வந்து முதல்ல தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை என்றால் விக்ரமன், இப்போ எல்லாரும் நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லா அமைப்புகள் சார்பில் இண்டஸ்ட்ரியினுடைய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் வியாபாரத்தை வந்து கெடுக்கணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு கலை உலகம் திரை உலகம் வந்து ஒத்துழைப்பு தரக்கூடாதுன்ற வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த முடிவு தான் இப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த அமைப்புக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து இப்படிப்பட்ட சேட்டைகள் வந்து இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நல்ல படங்கள் ஆரோக்கியமான தொழிலுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு தயாராக இருக்கோம். நல்ல தயாரிப்பாளர்கள் வந்து ஊக்குவிக்க வந்து அமைப்பு இருக்கணுமே தவிர
தயாரிப்பாளர் கூட பணம் பறிக்க ஒரு அமைப்பு தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. ஆக நான் படம் பார்க்கல என்னாலும் பாட்டு கேட்கலன்னு இன்விடேஷன் பார்த்தப்போ எனக்கு தெரியும், நிச்சயமா அந்த டிசைன்ல இருந்து உன்னிப்பா அதை ரொம்ப அக்கறை எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே நிச்சயமான ஒரு வெற்றி படம்ன்றது அந்த தலைப்பிலும் சொல்லலாம், அந்த டிசைன்லையும் சொல்லலாம். அதே மாதிரி இசையமைப்பாளர் பற்றி நான் சொல்ல வேண்டாம், ஒரு விளையாட்டு பிள்ளை அழகா இருந்தாலும் அந்த விளையாட்டா இருந்தாலும் வந்து அவர் தொழில கவனமா இருப்பாரு. நிச்சயமா அது வந்து இசையிலையும் வந்து ஒரு நல்ல பாராட்டு பேர் என்று கூறி எல்லாம் டெக்னீஷியன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே இந்த படத்தில் வெற்றி பெற வேண்டும், மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.